முதல்வர் வேட்பாளர் யார் அப்படின்னு கடந்த ஒரு 2 வாரமா மிகப்பெரிய கேள்விகள் இருந்தது. அதற்கான ஒரு பதில் வந்திருக்கு, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படின்னு. அதிமுகவின் முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எப்படி பாக்குறீங்க? இது ஓபிஎஸ் சிபிஎஸ் இரண்டு அணிக்கும் ஒரு வின் வின் சிச்சுவேஷன். அதாவது ஓபிஎஸ் முன்வைத்த அந்த வழிகாட்டுதல் குழு என்கிற பரிந்துரையை எடப்பாடியார் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அதற்கேற்றபடி எடப்பாடியார் தான் முதல்வர் வேட்பாளர் என்பதை ஓபிஎஸ் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். சோ இரண்டு பேரும் இணங்கி வந்திருக்கிறார்கள். எனவே தேர்தல் வரைக்கும் இந்த கட்சிக்குள் அல்லது கூட்டணிக்குள் எந்த குழப்பமும் இருக்காது அப்படின்னு நாம எதிர்பார்க்கிறோம். அதற்கான ஒரு நல்ல சமிக்கை. எதிர்வரும் தேர்தல்ல அவர் எதிர்கொள்ள போகும் சவால்கள் என்னென்ன? இல்ல, தேர்தல்ங்கிறதே ஒரு பெரிய சவால் தானே. தேர்தல்ல தனியா என்ன சவால்? தேர்தல் என்பதே ஒரு சவால் தானே. இதுக்கும் ஒரு சவால் தான். இன்னொன்னு அவருடைய மிகப்பெரிய சவால் என்னன்னா, தொடர்ந்து 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சி செஞ்சு, பொதுவா கண்டினியூஸா ஒரு 10 இயர்ஸ் ஒரே கட்சி ஆட்சி செஞ்சா அதுக்கேத்தபடியான ஒரு ஆன்டி இன்கம்பன்சி எஃபெக்ட்னு ஒண்ணு இருக்கும், ஒரு கட்சிக்கு எதிரான ஒரு மனநிலை. சோ அந்த ஆன்டி இன்கம்பன்சிய இவர் எப்படி கடந்து வருவார், அதை எப்படி இவங்க சால்வ் பண்ண போறாங்க, பழையபடியே தங்களுக்கான அந்த வாக்குறுதியை எப்படி இவங்க ரீடெயின் பண்ண போறாங்க அப்படின்னு ஒண்ணு இருக்கு. கட்சியில ஆட்சி பிடிக்கிறத தாண்டி தன்னை நிரூபிக்க வேண்டிய இடத்துல வந்து பழனிசாமி அவர்கள் இந்த இடத்துல இருக்காரா? ஒரு தலைவரா தன்னை நிரூபிக்க வேண்டிய இடத்துல இல்ல, அவர் ஏற்கனவே தன்னை நிரூபிச்சுட்டான்னு நான் நினைக்கிறேன். என்னன்னா, அவர் வந்து முதல்வரா பதவியேற்ற காலத்துல கட்சியில எவ்வளவு குழப்பம், எத்தனை பிரச்சனை இருந்து அத்தனையுமே அவர் சமாளிச்சிருக்காரு. ஒரு ஆட்சி வந்து எப்ப வேணாலும் காணாமல் போயிரும், எப்ப வேணாலும் கவுந்துரும் அப்படின்னாங்க. அதே போல தினகரன் மேல நம்பிக்கை கொண்டு 18 MLAக்கள் வெளியில வந்தாங்க. கவர்னர்கிட்ட போய் முதல்வரையே மாத்தணும் அப்படின்லாம் சொன்னாங்க. எல்லாத்தையும் கடந்து அவர் வந்து 22 தொகுதி இடைத்தேர்தல தேர்தல் தேவையான அளவுக்கு எம்எல்ஏக்களை பெற்று தன்னுடைய ஆட்சியை உறுதி செய்திருக்கிறார். அதே போல விக்கிரவாண்டி நாங்குநேரி இடைத்தேர்தல மிகப்பெரிய வித்தியாசத்தில் வெற்றி கண்டு இடைத்தேர்தல ஜெயிச்சிருக்காரு. அதே போல வேலூர் தேர்தலில் பாத்தீங்கன்னா, ஒரு துரைமுருகன் மகனை எதிர்த்து வெறும் 8000 வாக்குகள் வித்தியாசத்தை அண்ணாதிமுக கோட்டை விட்டது. அவர் ஏற்கனவே தன்னுடைய தலைமைத்துவத்தை தன்னுடைய கட்சிக்கு உள்ளும் வெளியையும் நிரூபித்திருக்கிறார். அதனாலதான் வந்து அவரை முதல்வர் வேட்பாளர் ஓபிஎஸ் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஃபேஸ் வேல்யூ அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல சார், தமிழக அரசியல பொறுத்த வரைக்கும் அந்த ஃபேஸ் வேல்யூ முன்னாடி இருந்த தலைவர்களை பொறுத்த வரைக்கும் இப்ப எடப்பாடி அவர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்க? ஒரு ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர்ஷிப், ஒரு வசீகரம், வசீகரம் மிக்க தலைமை, ஆளுமை அப்படிங்கிறது டோட்டலா தமிழ்நாடு விட்டு போயாச்சு. இந்த பக்கம் ஜெயலலிதாவும் போய் சேர்ந்தாங்க, அந்த பக்கம் வந்து கலைஞரும் இல்லை. இன்னைக்கு இப்ப இருக்கக்கூடிய சகாப்தம் என்பது 2ம் நிலை தலைவர்களுடைய சகாப்தம். அங்கேயும் அப்படித்தான், இங்கேயும் அப்படித்தான். இப்ப திமுக வந்து ஸ்டாலின் ஒன்றும் பெரிய அப்படியே கரிஸ்மேட்டிக் லீடர்லாம் ஒன்றும் கிடையாது, ரைட்டா? நீங்க வந்து அவரை வந்து கலைஞரோட சமப்படுத்தி புரிஞ்சுக்கவே முடியாது. அவரை மேடையில் பேசுகிற விதத்துல இருந்து எல்லா இதுலயும் வந்து அவரை வந்து ஒரு பெரிய கரிஸ்மேட்டிக் லீடரா நீங்க புரிஞ்சுக்கவே முடியாது. அதே போலதான் இங்கேயும். அதனால இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் என்பதை, அதனால அது பழைய சகாப்தம், அது முடிஞ்சு போயாச்சு. இப்ப இருக்கக்கூடிய காலகட்டம் 2ம் நிலை தலைவர்களுடைய காலகட்டம். மாபெரும் ஆளுமைகள் அப்படிங்கிறது என்னைக்கோ முடிஞ்சு போயாச்சு. இப்ப 2ம் நிலை தலைவர்களுடைய காலகட்டம். எம்ஜிஆர் நிக்கிறாரா? ரைட்டு, அவருக்கு போடு ஓட்டு. அவரு அவருடைய கட்சி மேனிஃபெஸ்டோ என்ன சொன்னாலும் இருக்கா, கூட்டணி எதுவா இருந்தாலும் சரி, எம்ஜிஆர்ங்கிறதுக்காக போட்ட ஓட்டு, கலைஞர்ங்கிறதுக்காக போட்ட ஓட்டு, ஜெயலலிதாங்கிறதுக்காக போட்ட ஓட்டு, இப்ப அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு ஒரு தனிநபருக்காக ஓட்டு போடுறதுங்கிறது மாறுது. இது ஒரு விதத்துல நல்லதுதான். இப்ப கொஞ்சம் சயின்டிபிக்கா திங்க் பண்ணுவாங்க, யாரு என்ன ப்ராமிஸ் கொடுக்குறா, மேனிஃபெஸ்டோட என்ன இருக்கு, கூட்டணி கட்சி எதது இருக்கு, அப்புறம் ஜாதிய ரீதியான கால்குலேஷன்ஸ், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள்லாம் வந்து டிசைனிங் ஃபேக்டரா மாறும்.